ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஊரகமும் நகர்ப்புறமும் என்ன அப்படின்னு பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாநகராட்சி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களை வந்து மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு வந்து அறிவிக்குது. அந்த வகையில் தற்போது ஆவடியும் வந்து சேர்ந்துருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 14 மாநகராட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பட்டியலில் தற்போது ஆவடியும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சென்னை, 2வது மதுரை, 3வது கோயம்புத்தூர், 4வது திருச்சி, 5வது சேலம், 6வது திருநெல்வேலி, 7வது ஈரோடு, 8வது தூத்துக்குடி, 9வது திருப்பூர், 10வது வேலூர், 11வது திண்டுக்கல், 12 தஞ்சாவூர், 13 நாகர்கோவில், 14 ஓசூர், 15 ஆவடி. ஆக மொத்தம் 15 மாநகராட்சிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கிராமங்களினுடைய தேவைகளும் நகரங்களினுடைய தேவைகளும் மாறுபடுது. அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களினுடைய தேவைகளை வந்து சரியாக பூர்த்தி செய்வதற்காக சில அமைப்புகளை வந்து நமது அரசு வந்து உருவாக்கியிருக்கு. நகர்ப்புறத்தை வந்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டோம். கிராமப்புறத்தை வந்து ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டும் பிரித்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதில் ஃபஸ்ட்டு மாநகராட்சி பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 100,000க்கும் அதிகமான மக்கள் தொகையோட வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை வந்து நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படிங்கிறது வாலாஜாப்பேட்டை நகராட்சி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேரூராட்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர், அதாவது சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்துச்சுன்னா அது வந்து பேரூராட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே முதன் முதலாக பேரூராட்சி அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநகராட்சிக்கு வந்து இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக வந்து இருப்பார். நகராட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுவாங்க. பேரூராட்சியினுடைய நிர்வாக செயல் அலுவலர் வந்து செயல் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு வந்து கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சி அப்படிங்கிறது மக்களுக்கும் அரசுக்கும் இடையே வந்து ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுது. கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதனோட பிரதிநிதிகள்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஊராட்சி மன்ற தலைவர், 2வது பகுதி உறுப்பினர்கள், 3வது ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர், 4வது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். நெக்ஸ்ட்டு ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஒவ்வொரு ஊராட்சியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார். கவுன்சிலர்கள் வந்து தங்களில் ஒருவரை வந்து ஊராட்சி ஒன்றிய தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. துணைத் தலைவரும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. வட்டார் வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ அப்படின்றவர் இதனோட நிர்வாக அலுவலராக இருக்கார். ஊராட்சி ஒன்றிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுது. நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் அப்படிங்கிற ஒவ்வொன்றிலும் பார்த்திங்கன்னா 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாவட்ட ஊராட்சி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஒரு மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 50,000 மக்கள் தொகை அப்படின்ற அடிப்படையில் மாவட்டமானது பல பகுதிகளாக வந்து பிரிக்கப்படுது. பகுதி உறுப்பினர்களை கொண்ட கிராம ஊராட்சி மக்கள் வந்து தேர்தல் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை வந்து மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களினுடைய வளர்ச்சி திட்டங்களை வந்து கண்காணிக்கிறது, மேற்பார்வை செய்கிறது போன்ற வேலைகளை வந்து அவர் செய்கிறாரு. உள்ளாட்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வந்து பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுது. தொகுதிகள், பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது வார்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். பகுதி உறுப்பினர்களை வந்து மக்கள் நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே போல் மாநகராட்சி தலைவரும் அதாவது மேயர் சொல்லுவோம் இல்லையா, அவங்க அப்புறம் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலமாக மக்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. மாநகராட்சி துணைத் தலைவர்
நகராட்சி துணைத்தலைவர் அந்தந்த பகுதி உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்னென்னா, ஒன்று அவசிய பணிகள், இன்னொன்று விருப்ப பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உள்ளாட்சி அமைப்புகளால் தான் வந்து வழங்கப்படுது. கிராம ஊராட்சியினுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவசிய பணிகள் அப்படிங்கிறது குடிநீர் வழங்குதல், அதுக்கப்புறம் தெரு விளக்கு அமைத்தல், தெருக்களை வந்து தூய்மைப்படுத்துறது, கழிவுநீர் கால்வாய் அமைக்கிறது, ஊர் சாலைகள் போடுறது, மத்திய மாநில அரசினுடைய நல திட்டங்களை செயல்படுத்துறது. நெக்ஸ்ட்டு விருப்ப பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பூங்கா அமைக்கிறது, நூலகம் அமைக்கிறது, விளையாட்டு மைதானம் அமைக்கிறது, இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மாநகராட்சியினுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குடிநீர் வசதி, தெருவிளக்கு அமைக்கிறது, தூய்மை பணி, மருத்துவ சேவை, சாலைகள் அமைக்கிறது, மேம்பாலங்கள் அமைத்தல், சந்தைகளுக்கான இட வசதி, அதுக்கப்புறம் கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், பிறப்பு இறப்பு பதிவு, இதெல்லாமே வந்து சொல்லலாம். மன்ற கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களின்படி ஆணையாளர் அல்லது அதிகாரி அந்த பணிகளை வந்து தனக்கு கீழ் உள்ள அலுவலர் மற்றும் ஊழியர்களை கொண்டு செயல்படுத்துகிறாரு. இப்படி பல பணிகள் நடைபெறத்துக்கு பல அடுக்குகள்லையும் பணியாற்றுறதுக்கும் ஊழியர்கள் வந்து இருக்காங்க. நேரடியாக அரசும் அளிக்கும், அந்த உள்ளாட்சி அமைப்புகளும் வரிகளாக வசூல் வந்து செஞ்சுப்பாங்க. கிராம ஊராட்சியினுடைய வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா, வீட்டு வரி, தொழில் வரி, கடைகள் மீதான வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், அதுக்கப்புறம் நிலவரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு, சொத்துரிமை மாற்றத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு, மத்திய மாநில அரசுகளினுடைய நிதி ஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து கிராம ஊராட்சியினுடைய வருவாயாக வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு மாநகராட்சியினுடைய வருவாய் பார்த்திங்கன்னா, வீட்டு வரி, குடிநீர் வரி, அதுக்கப்புறம் கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், மத்திய மாநில அரசுகளினுடைய நிதி ஒதுக்கீடு, இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சபை கூட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஊராட்சியிலுமே வந்து கிராம சபை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு. கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களில் கூட நடைபெறும் கிராம சபை தான் வந்து மக்களாட்சி அமைப்பினுடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து 18 வயது நிறைவடைந்து அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவங்கள்லாம் வந்து கலந்துக்கலாம். இந்த கூட்டம் வந்து ஆண்டுக்கு 4 முறை வந்து கூடுது. மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத்தலைவர், பகுதி உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளையும் குறைகளையும் வந்து நேரடியாக வந்து சொல்லலாம். என்னென்ன நாட்களில் வந்து இது வந்து கூடுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. இந்த நாளை தவிர தேவைக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவசர காலங்களில் கூட கிராம சபை வந்து கூடுது. இது வந்து கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. உள்ளாட்சி அமைப்புகளினுடைய அதிகாரங்களை வந்து பரவலாக்குறது அப்படின்ற நோக்கத்துக்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஆண்டு ஏப்ரல் 24 தேதி வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இப்படியான ஒரு அமைப்பு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயரை வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மகாத்மா காந்தி. தேசிய ஊராட்சி தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜோடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிராம சபை அமைக்கிறது, 3 ஊராட்சி அமைப்பு, இட ஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை இன்னும் பர, இதெல்லாம் வந்து சொல்லலாம். உள்ளாட்சியில் பெண்களினுடைய பங்கு என்னன்னு பார்க்கலாம். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள்லையுமே வந்து பெண்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் 3.3% இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. 2011 வந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் வந்து 38% இடங்களில் வெற்றி பெற்றாங்க. 2016 வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இட ஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் வந்து செஞ்சுருக்கு. நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி தேர்தல் பற்றி பார்க்கலாம். உள்ளாட்சி பிரதிநிதிகளினுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். இதற்கான தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறுது. மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து இதற்கான தேர்தலை வந்து நடத்துது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாநில தேர்தல் ஆணையம் வந்து இருக்குது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சென்னை கோயம்பேட்டில் இருக்குது.
பேரிடர் காலங்கள்லேயும் நோய் தொற்று காலங்கள்லேயும் உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன பணிகள் வந்து செய்து தற்போது தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா, கிராம ஊராட்சிகள் வந்து 12,524, ஊராட்சி ஒன்றியங்கள் 388, மாவட்ட ஊராட்சிகளில் 31, பேரூராட்சிகளில் 528, நகராட்சிகளில் வந்து 121, மாநகராட்சிகள் வந்து 15. என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, மக்களினுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி ஆகியன ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இது வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். கிராம ஊராட்சியில் உள்ள கிராம சபை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அமைப்பு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளை வந்து மேம்படுத்தியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.